வெல்கம் டு அல்காரிதம் நீங்களும் ஆகலாம் கணித மேதை ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் யூசிங் ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் மல்டிப்ளிகேஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் மெத்தடில் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம எப்பவுமே யூஸ்வலாக போடுவோம் ஓகேவா குட்டீஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து த்ரீ மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து டாட் மல்டிபிளிகேஷன் செகண்ட் வந்து ரிப்பீட்டட் அடிஷன் பார்த்துருக்கோம் ரீக்ரூப்பிங் மெத்தட் பார்த்துருக்கோம் த்ரீ மெத்தட்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ ஸ்டாண்டர்ட் மெத்தட் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாண்டர்ட் மெத்தடில் தான் நம்ம எப்போவுமே வந்து சம் செய்வோம் ஓகேவா குட்டீஸ் சம் பார்க்கலாம் ஃபைண்ட் த ப்ராடக்ட் யூஸிங் ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் ஸ்டாண்டர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளை சம் செய்ய சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சம் வந்து ட்வெண்ட்டி இன்ட்டு டூ நெக்ஸ்ட் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி இன்ட்டு டூ ஓகே இப்படி ரைட் பண்ணியும் நம்ம மல்டிப்ளை சம் செய்யலாம் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரைட் பண்ணி சம் செஞ்சுருக்காங்க எது வேணாலும் செய்யலாம் இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து குழந்தைங்க விடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை வந்து செலக்ஷன் பண்ணோம் ஓகேவா குட்டீஸ் ஓகே இப்போ எல்லாத்துக்கும் டூ டேபிள் தெரியும் இல்லையா ஓகே நான் இருக்கிறேன் டூ டேபிளுக்கான வீடியோ போட்டேன் பார்த்தேங்க அப்படின்னா டூ டேபிள் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சிடும் ஓகே குட்டீஸ் இப்போ சம் செய்யலாமா ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகே டூ ஜீரோ சார் என்ன வரும் எந்த நம்பர் கூடயும் நம்ம வந்து ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஜீரோ தான் வரும் டூ ஜீரோ இஸ் ஜீரோ ஓகே நெக்ஸ்ட்டு டூவை டூ கூட மல்டிப்ளை பண்ணுறோம் டூ டூ சார் என்ன வரும் ஃபோர் டூ டேபிள் இருக்கு இல்லையா டூ டூஸாக ஃபோர் ஓகே ஃபார்ட்டி இப்போ நமக்கு 2 டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது 40. செகண்ட் சம்மு ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு ஃபோர் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் 21 ஒன் இன்ட்டு ஃபோர் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஃபோர் டேபிள் தெரியும் இல்லையா ஓகே குட்டிஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ப்ளேஸில் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபோரை ஃபோர் ஒன் இஸ் என்ன வரும் ஃபோர் நம்ம இந்த நம்பர் நேர் கீழே ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா ப்ளேஸ் கரெக்டாக நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா தான் மிஸ்டேக்ஸ் வராது கற்றுக்கும் போதே வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்கணும் ஓகேவா குட்டீஸ் நெக்ஸ்ட்டு ஃபோர் டூ சார் ஃபோர் டூ சார் என்ன வரும் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் என்ன வருது இப்போ நமக்கு டி ஒன்ன ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது எயிட்டி ஃபோர் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு தேர்டு சம் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஓகே எல்லாத்துக்கும் ஃபைவ் டேபிள் தெரியும் இல்லையா ஓகே இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபைவ் ஃபை சார் என்ன வரும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் குட்டீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ஸார் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம இது என்ன ப்ளேஸ் ஒன்ஸ் ப்ளேஸ் இது டென்ஸ் ப்ளேஸ் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம் ஒன்ஸ் ப்ளேஸ் நேரம் ரைட் பண்ணிக்குவோம் டென்ஸ் பிளேஸில் இருக்கும் இல்லையா அது ரிமைனிங் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ளேஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபைவ்ஸார் என்ன வரும் சிக்ஸ் ஃபைவ் சார் ஆர் ஃபைவ் சிக்ஸார் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி தேர்ட்டி வருது நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு டூ ரிமைனிங் வச்சுருந்தோம் இல்லையா ரிமைனிங் டூ இப்போ ஆட் பண்ணலாம் டூ த்ரீ தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல டென்ஸ் பிளேஸ் நேரு டூ இங்கே த்ரீ தேர்ட்டி டூ கரெக்டாக எழுதியாச்சா இப்போ என்ன கிடச்சிச்சு நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு 5 ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிடச்சிருக்கு ஓகே குட்டீஸ் ஃபோர்த்து சாம் ஃபோர்டீன் இன்ட்டு த்ரீ என்னமே எடுத்து எழுதியாச்சு இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா எல்லாத்துக்கும் த்ரீ டேபிள் தெரியும் இல்லையா குட்டீஸ் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்க நம்பர் கூட த்ரீயெலாம் மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ ஃபோர்ஸார் என்ன வரும் 12. ல் நம்ம அந்த ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கக்கூடிய டூவை மட்டும் எடுத்து இங்கே ஒன்ஸ் ப்ளேஸ் நேரு ரைட் பண்ணிக்குவோம் ரிமைனிங் ஒன் வந்து அப்படியே இருக்கும் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ளேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ ஒன் இஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் என்ன வரும் த்ரீ ஒன்னே ஆட் பண்ணால் ஃபோர் ஃபோர் வந்து எங்கே ரைட் பண்ணுவோம் டென் டிஜிட் நேரு ரைட் பண்ணுவோம் ஓகே இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஃபோர்டீன் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூனு கிடச்சிருக்கு ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு 26 சிக்ஸ் இன்ட்டு டென் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டென் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா நம்ம வந்து எந்த ஒரு நம்பரையும் வந்து டென்னால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் இப்போ டூவில் தான் ஆரம்பிச்சுப்போம் டூ டென்னிஸ் என்ன வரும் டுவெண்ட்டி டூ போட்டு ஒரு ஜீரோ ஆட் பண்ணுவோம் இதே வந்து த்ரீ டென்னிஸ் தேர்ட்டி த்ரீ ஒரு ஜீரோ ஆட் பண்ணுவோம் ஓகே இப்போ செவன் டென் சார் செவன் போட்டு ஒரு ஜீரோ செவன்ட்டி இப்படி தான் நமக்கு டேபிள்ஸ் வரும் இல்லையா ஓகே சேம் அதே மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி ரைட் பண்ணிட்டு ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்குவோம் இது ஈஸியான மெத்தடு இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜீரோ மட்டும் எடுத்து இங்கே ரைட் பண்ணிக்கிறோம் ஓகே ஜீரோவால் ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் வரும் ஸோ ஒரே ஒரு ஜீரோ மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் சேம் இதே லைன்லேயே நம்ம இப்போ என்ன ரைட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒன் டென்த் ப்ளேஸில் இருக்கக்கூடிய ஒன்றை வந்து சிக்ஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் சிக்ஸ் இஸ் நெக்ஸ்ட்டு ஒன் டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் டூ ஈஸ் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இப்படியும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா எந்த ஒரு நம்பரையும் வந்து டென்னால் மல்டிப்ளை பண்ணால் சேம் அந்த நம்பரை ரைட் பண்ணி ஒரு ஜீரோ ஆட் பண்ணால் போதும் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு எது புரியுதோ அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி சிக்ஸை டென்னால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிச்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்க்கலாம் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் கீழே கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் டேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஃபில் பண்ணும் ஓகே குட்டீஸ்

இப்போ டோட்டலாக எயிட் பெண்ணோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பெண் வந்து ஃபைவ் ருபீஸ் அப்படின்னா எயிட் பெண்ணோட காஸ்ட்டு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் ஃபைவ் எயிட் டைம்ஸ் வந்து நம்ம ஃபைவை ஆட் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் டைம்ஸ் ஃபைவை ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம் நம்ம அதை சிம்பிள் ஆக்கிறதுக்காக வந்தது என்னது மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் ஃபைவ் டேபிள் தெரியும் இல்லையா எயிட் ஃபைஸார் என்ன வரும் ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணணும்னா எப்படி ரைட் பண்ணுவோம் எயிட் இன்ட்டு ஃபைவ்னு ரைட் பண்ணுவோம் எயிட் ஃபைஸார் என்ன வரும் ஃபார்ட்டி ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் இஃப் தேர் ஆர் செவன் பால்ஸ் இன் அ பேக்

ஓகே இது சிம்பிளாக தான் நமக்கு மல்டிப்ளே வந்திருக்கு மல்டிப்ளேயில் நம்ம இதை எப்படி ரைட் பண்ணுவோம் எத்தனை பேக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பேக் ஒரு பேக்கில் செவன் பால் இன்ட்டு செவன் ஃபோர் செவன் சார் என்ன வரும் ஃபோர் டேபிள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ஃபோர் செவன் சார் என்ன வரும் ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இஃப் த காஸ்ட் ஆஃப் ஒன் புக் ஈஸ்

7 டைம்ஸ் 10 ஆட் பண்ணும் இது ஒரு புக்கு 10 ருபீஸ் இது ஒரு புக்கு இது ஒரு புக்கு ஒவ்வொரு புக்கும் 10 ருபீஸ்ன்னு 7 புக்கு இருக்குனா 7 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணால் தெரிஞ்சிடும் ஓகே இது எப்படி மல்டிபிளை எழுதுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் மொத்தமாக எவ்வளோ புக்ஸ் இருக்குது செவன் புக்ஸ் ஒரு புக்கோட காஸ்ட்டு டென் ருபீஸ் செவன் டென்ஸார் என்ன வரும் செவன்ட்டி இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம் டென் 20 தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி 60 செவன்ட்டி இப்படின்னு நம்ம ஆட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஓகேவா குட்டீஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் இஃப் தேர் ஆர் சிக்ஸ் பட்டன் இன் அ ஷர்ட் ஹவு மெனி பட்டன்ஸ் வில் பி தேர் இன் த்ரீ ஷர்ட்ஸ் ஒரு ஒரு ஷர்ட் நம்ம போடுறோம் இல்லையா ஷர்ட்டு ஷர்ட்டுக்கு வந்து சிக்ஸ் பட்டன்ஸ் தேவைப்படுது ஒரு ஷர்ட்டுக்கு ஓகே அதே மாதிரி த்ரீ ஷர்ட்டுக்கு எவ்வளோ பட்டன் தேவைப்படும் அப்படின்னா கேட்டிருக்காங்க ஓகேவா குட்டீஸ் இப்போ ஒரு ஷர்ட்டில் இதே மாதிரி சிக்ஸ் பட்டன்ஸ் இருக்குது இது மாதிரி மூணு த்ரீ ஷர்ட்ஸில் இருக்குது ஓகேவா இப்போ ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக எவ்வளோ பட்டன்ஸ்னு தெரிஞ்சிரும் ஓகே இது மல்டிப்ளே நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் டோட்டலாக இங்கே எவ்வளோ ஷர்ட்ஸ் இருக்குது த்ரீ ஷர்ட்ஸ் ஒவ்வொரு ஷர்ட்லேயும் எவ்வளோ பட்டன் இருக்குது சிக்ஸ் பட்டன் த்ரீ சிக்ஸ் ஆர் த்ரீ டேபிள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா த்ரீ சிக்ஸ் ஆர் என்ன வரும் எயிட்டீன் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தட் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிந்தா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவேன் ஓகே குட்டீஸ் பை பை தேங்க்யூ